இன்றைய சூழ்நிலையில் மக்கள் அனைவரும் வேகமாக ஓடிக்கொண்டுள்ளனர். தனக்கு பிடித்த பல விஷயங்களை செய்வதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லை. இப்படி வேகமாக ஓடும் மக்களுக்கு அனைத்துமே எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற மனப்பான்மையும் இருக்கிறது. இந்த மனப்பான்மை பல விடயங்களை பாதித்தது மட்டுமல்லாமல் உணவு பழக்க வழக்கங்களையும் இது பாதித்துள்ளது. அதன் விளைவில் உருவானதுதான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட். வேகமாக மற்றும் எளிதில் தயாராகக்கூடிய இந்த உணவுகளின் விலை மிகவும் மலிவாகவே உள்ளது. இதனாலேயே தற்போது பல மக்கள் அதிகம் விரும்பி உண்ணும் உணவாக இது உருமாறியுள்ளது. தற்போது நீங்கள் தெரிந்து கொள்ளவே கூடாத ஃபாஸ்ட் ஃபுட் பற்றிய உண்மைகளை பற்றி இந்த காணொளியில் காண்போம். சப்வே ஸ்லிப் அப். இன்றைய காலகட்டத்தில் சப்வே என்ற பெயரை தெரியாதவர்களே இருக்க முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் மிகவும் முக்கியமான கடையான இந்த சப்வே எப்பொழுதும் புதிய மற்றும் ஃப்ரெஷ்ஷான உணவுகளே இங்கு கிடைக்கும் என்று உலகம் முழுவதும் விளம்பரப்படுத்தி கொண்டது. அதன் பின் 2014 மிகப்பெரிய பிரச்சனையையும் இது சந்தித்தது. சப்வேயில் பலவிதமான ரொட்டிகள் கிடைக்கும். குறிப்பாக அமெரிக்காவில் கிடைக்கும் பல ரொட்டிகளில் அசோ டைகார்போனோமைட் என்ற வேதிப்பொருள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த வேதிப்பொருளானது பெரும்பாலும் துணி துவைக்க பயன்படும் சலவை பொடிகளில் பயன்படுத்தப்படுபவை. இதனை அறிந்த அரசு ஒரு சில ரொட்டி வகைகளை மட்டும் தடை செய்து மற்ற உணவு வகைகளை விற்க அனுமதி அளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் வழங்கும் அட்டை பெட்டிகளில் பல ரசாயன பொருட்கள் கலந்திருப்பதாகவும் அதனால் கேன்சர் வரக்கூட வாய்ப்பு உள்ளது எனவும் பல மருத்துவர்கள் கூறுகின்றனர். எக். வெளிநாடுகளில் பலர் காலை உணவில் முட்டை சேர்த்துக் கொள்வது வழக்கமான ஒன்று. ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் சேர்க்கப்படும் முட்டைகள் முழுவதுமாக பல வேதிப்பொருட்களால் உண்டாக்கப்பட்டதாகும். 2012 பல ஆராய்ச்சியாளர்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் இருக்கும் முட்டைகளை ஆராய்ச்சி செய்துள்ளனர். அதில் மெக்டொனால்ட்ஸ் தயாரிக்கும் முட்டைகள் தரமானதாகவும் சப்வே பயன்படுத்தும் முட்டைகள் பல வேதிப்பொருட்கள் கலந்திருப்பதையும் கண்டறிந்துள்ளனர். ஷேவிங் கிரீமில் இருக்கும் கிளிசரின் போன்ற 10 மேற்பட்ட பொருட்கள் முட்டையின் சுவையினை அதிகரிக்க பயன்படுத்தப்படுவதை கண்டறிந்துள்ளனர். இவ்வளவு மோசமான உணவாக இது இருந்தாலும் இதனை தற்போது பல மக்கள் அதிகமாக விரும்பி உண்ணுகின்றனர். டச் ஸ்கிரீன். உலகில் மிகப்பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் சப்ளையர்களில் மிக முக்கியமான நிறுவனம் தான் மெக்டொனால்ட்ஸ். பல நிறுவனங்கள் தனக்கான வாடிக்கையாளர்களை பிடிக்க பலவிதமான முயற்சிகளை செய்வார்கள். அதே போல 2015 பல வாடிக்கையாளர்களை கவர டச் ஸ்கிரீன் மூலம் உணவினை ஆர்டர் செய்யும் முறையினை முதன் முதலில் மெக்டொனால்ட்ஸ் அறிமுகப்படுத்தினார்கள். ஆரம்பத்தில் பலர் சந்தோஷமாக அந்த டச் ஸ்கிரீனை பயன்படுத்தினார்கள். பின்னர் அதுவே ஒரு வினையாக மாறியது. பலர் உபயோகிக்கும் அந்த டச் ஸ்கிரீன் மூலம் பலருக்கு நோய் பரவ ஆரம்பித்ததாம். பலர் தொட்டு ஆர்டர் செய்யும் அந்த திரையில் இருக்கும் கிருமிகள் மனிதர்களின் கைகளில் ஒட்டிக்கொண்டு அதன் பின் உண்ணும் உணவு வழியாக உடம்பினுள் சென்று பல வியாதிகளை ஏற்படுத்தியதாம். எனவே இனிமேல் டச் ஸ்கிரீனை உபயோகிக்கும் போது மிகவும் கவனமாக இருங்கள். ஷேக். மில்க் ஷேக் என்பது அனைவருக்கும் பிடித்த ஒரு குளிர்பானமாகும். ஆனால் மெக்டொனால்ட்ஸில் தயாரிக்கப்படும் மில்க் ஷேக்கில் பால் கலப்பதே இல்லையாம். ஆச்சரியமாக உள்ளதா? ஆம், மெக்டொனால்ட்ஸில் தயாரிக்கப்படும் மில்க் ஷேக்கில் பாலிற்கு பதிலாக பல கெமிக்கல் மற்றும் விலங்கு கொழுப்புகளை சேர்ப்பதாக பலர் கூறுகின்றனர். ஆனால் இதுவும் பொய். மெக்டொனால்டுகளில் தயாரிக்கப்படும் ஷேக்குகளில் பாலிற்கு பதிலாக பெரும்பாலும் ஐஸ்கிரீம்களையே சேர்க்கின்றனர். அந்த ஐஸ்கிரீமின் அளவு நாட்டிற்கு நாடு மாறுபடுமாம். அது மட்டுமல்லாமல் மெக்டொனால்ட் ஷேக்குகளில் மேலும் ஒரு வித்தியாசமான பொருள் உள்ளது. அவர்கள் இனிப்பிற்காக காஸ்டோரியம் எனும் ஒரு வேதிப்பொருளினை பயன்படுத்துகின்றனர். இந்த காஸ்டோரியம் விலங்குகளின் கழிவில் இருந்து உண்டாக்கப்படுகின்றன. இது பெரும்பாலும் பல வாசனை திரவியங்களிலும் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகும். கிரீப்பி கிரால்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் கோழி, ஆடு போன்ற பெரிய பெரிய விலங்குகளை சமைப்பதோடு மட்டுமல்லாமல் சிறிய சிறிய பூச்சி மற்றும் புழுக்களையும் மக்களுக்கு தெரியாமல் சேர்க்கின்றனராம். இதற்கென அமெரிக்காவின் உணவுத்துறையில் தனியாக சட்டமே உள்ளதாம். பெரும்பாலான ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளுக்கு சைடிஷாக கொடுக்கப்படும் சாஸை பலவிதமான புழுக்களை சேர்த்துதான் தயார் செய்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஸ்டார்பக்ஸ் கடைகளில் விதவிதமான நிறங்களில் இருக்கும் ஷேக்கிற்கு அந்த நிறத்தினை கொடுப்பது ஒரு வகையான வண்டின் ரத்தம் தானாம். அந்த வகையிலான வண்டுகளை பிடித்து நன்கு அரைத்து பொடியாக்கி பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தனியாக விற்பனையும் செய்கின்றனர். சீஃபர் சலட்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட்டில் பல அசைவ உணவுகள் மட்டுமல்லாது சைவ உணவுகளும் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மெக்டொனால்ட்ஸ் பல சைவ உணவுகளை தயாரிக்கிறது. மெக்டொனால்ட்ஸில் இருக்கும் சாலட் பலரின் விருப்பமான சைவ உணவாகும். முழுவதுமாக பச்சை காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட அந்த சாலட் மொத்தமாக 1200 கேலரிகளை கொண்டது. ஆனால் மெக்டொனால்ட்ஸ் அந்த காய்கறிகளின் பசுமை போய்விடக்கூடாது என்பதற்காக சோடியம் மற்றும் பல வேதிப்பொருட்களையும் சேர்க்கிறது. இதெல்லாம் மனித உடலுக்கு மிகவும் அதீத தீங்கினை விளைவிக்கக்கூடியவை.
சைவ உணவினால் உடல் நலம் பாதுகாக்கப்படும் என்று நினைப்பவர்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சைவ உணவுகள் கேடுதான் விளைவிக்கின்றன. ஸ்ட்ராங்கர் சோடா, பெப்சி, கோலா போன்ற குளிர்பானங்கள் சாதாரண கடைகளில் இருப்பதை விட ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் இன்னும் சுவை அதிகமாகவே இருக்கும். இதற்கு அங்கு இருக்கும் உணவுதான் காரணம் என்று பலர் கூறினாலும் உண்மை அதுவல்ல. சாதாரண கடைகளில் கிடைக்கும் குளிர்பானங்களில் சாதாரண சோடாதான் கலந்திருப்பார்கள். ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் இருக்கும் குளிர்பானங்களில் தடை செய்யப்பட்ட சோடாவான ஸ்ட்ராங் சோடாவினை பயன்படுத்துகின்றனர். இதனாலேயே அதன் சுவை அதிகமாக தெரிகிறது. மேலும் அந்த தடை செய்யப்பட்ட சோடாவால் உடம்பில் கல்லீரல், சுவாச குழாய் போன்ற பகுதிகள் எல்லாம் எளிதில் பாதிக்கப்படுமாம். மிஸ்ட்ரி மீட்ஸ், மெக்டொனால்ட்ஸ், KFC போன்ற ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் எப்படி மாமிசங்கள் இவ்வளவு மலிவு விலையில் கிடைக்கின்றன? பொதுவாக ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் இருக்கும் மாமிசங்கள் உலகில் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வரப்படுபவை. அதனை சரியான முறையில் தயார் செய்த பின் ஒவ்வொரு கிலோவுடனும் 30% கொழுப்பினை சேர்க்கின்றனர். சீனாவில் இருக்கும் மெக்டொனால்ட்ஸ் மற்றும் KFC போன்ற நிறுவனங்கள் ஹூஷி என்ற நிறுவனத்திடமிருந்தே தங்களுக்கு தேவையான மாமிசங்களை பெற்று வந்தன. ஆனால் 2014 ஹூஷி நிறுவனம் கெட்டுப்போன மாமிசங்களின் தேதியை மாற்றி விற்க முயற்சிப்பது தெரிந்து அனைத்து ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளுமே ஹூஷி நிறுவனத்துடனான தொடர்பினை முடித்துக் கொண்டனர். அதன்பின் உள்ளூர்களிலேயே தேவையான மாமிசங்களை பெற்றுக் கொள்கின்றனர். இருந்தாலும் அவர்கள் சேர்க்கும் 30% கொழுப்பு மனிதர்களுக்கு பெரும் தீங்கினை விளைவிக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.